வணக்கம் பிரெண்ட்ஸ். இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா, மத்திய மாநில அரசுகள் அறிவித்த முக்கிய அறிவிப்புகளும், அடுத்த மாதம் முதல் கொரோனா நிவாரண நிதி ₹2000 போன்ற முக்கிய அதிரடி அறிவிப்புகளை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்க நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இது போன்ற தகவல்களும் புதிய அப்டேட்களும் பெற வேண்டுமென்றால் இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க தற்போது வீடியோக்குள்ள போகலாம். முதலாவது அறிவிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழகத்தில் புதிய ஊரடங்கு அமலுக்கு வந்துள்ளதால் இதனால் தமிழகத்தில் வேலை செய்யும் வட மாநில தொழிலாளர்கள் வெளியேற தொடங்கியுள்ளனர். தமிழகத்தில் சுமார் 500,000 மேற்பட்ட வட மாநில தொழிலாளர்கள் வேலை பார்க்கிறார்கள். கட்டுமான தொழில்கள், ஹோட்டல்கள், மால்கள், தங்கும் விடுதிகள், உள் அலங்கார வேலைகள், டெய்லரிங் என்று வட மாநில தொழிலாளர்கள் தமிழகம் முழுவதும் வேலை பார்க்கிறார்கள். தமிழகத்தில் தற்போது கொரோனா பாதிப்பால் இரவு நேர ஊரடங்கு போடப்பட்டுள்ளது. தொடர்ந்து முழு ஊரடங்கு வரும் சூழ்நிலை உருவாகும் என்ற அச்சத்தில் தான் சொந்த ஊருக்கு செல்ல முடிவு எடுத்துள்ளனர். அடுத்த அறிவிப்பினால் பாத்தீங்கன்னா, தமிழகத்தில் இரவு நேர ஊரடங்கு அமலுக்கு வந்துள்ளதால் இரவு 10 மணி முதல் அதிகாலை 4 மணி வரை பொது மற்றும் தனியார் போக்குவரத்தை இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆகையால் தமிழகம் முழுவதும் உள்ள முக்கிய நகரங்களில் இருந்து மற்ற நகரங்களுக்கு செல்பவர்களின் வசதிக்காக இரவு 8 மணிக்குள் சம்பந்தப்பட்ட இடத்தை சென்று சேரும் வகையில் பேருந்துகள் இயக்கப்பட வேண்டும் என தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. அடுத்த அறிவிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, கொரோனா பாதிப்பு கடந்த ஆண்டு இருந்த மோசமான நிலை தற்போது இல்லை, எனவே முழு ஊரடங்கு தேவையில்லை என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அது கடைசி கட்டம்தான். நாம் கட்டுப்படுவதன் மூலம் கொரோனாவை கட்டுப்படுத்த முடியும். அவசியமற்ற பணிகளுக்கு வெளியே செல்லாமல் முடிந்தவரை வீட்டில் இருந்தபடியே பணியாற்ற வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அடுத்த அறிவிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, நாடு முழுவதும் கொரோனா நோய் தொற்றின் பரவல் அதிகமாக உள்ள காரணத்தால் தீவிர நோய் கட்டுப்பாடுகள் அறிவிக்கப்பட்டு உள்ளது. தற்போது மத்திய அரசு தனது பணியாளர்களுக்கான நோய் பரவல் கட்டுப்பாடு நடவடிக்கைகளை பற்றிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதில் கூறப்பட்டுள்ளதாவது, அரசு அலுவலகங்களில் பணியாளர்கள் அனைவரும் ஒரே நேரத்தில் வருகை புரிவதையும் வெளியேறுவதையும் தவிர்க்க வேண்டும். குறிப்பிட்ட காரணங்களினால் அலுவலகத்துக்கு வர முடியாத பணியாளர்கள் தங்கள் தொலைபேசியினை எப்போதும் கிடைக்கும்படி வைக்க வேண்டும். மேலும் அவர்கள் வீட்டில் இருந்து தங்கள் பணியினை தொடர வேண்டும். நோய் கட்டுப்பாடு பகுதியில் வீடு உள்ள பணியாளர்கள் நிலைமை சரியாகும் வரை அலுவலகத்துக்கு வருவதில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகள், கர்ப்பிணிகள் மறு உத்தரவு வரும் வரை அலுவலகத்துக்கு வர வேண்டியதில்லை, அவர்கள் வீட்டில் இருந்து பணியினை தொடரலாம். இவ்வாறு மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அடுத்த அறிவிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, கொரோனா பரவல் காரணமாக விதிக்கப்பட்டுள்ள ஊரடங்கு கட்டுப்பாடுகளால் மக்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதிலிருந்து மக்களை மீட்கும் விதமாக மகாராஷ்டிரா அரசு கொரோனா நிவாரண தொகுப்பை அறிவித்துள்ளது. அதில் கூறப்பட்டுள்ளதாவது, பதிவு செய்யப்பட்ட 12 லட்சம் பாதிக்கப்பட்ட கட்டுமான தொழிலாளர்களுக்கு ₹1500, உரிமம் பெற்ற ஆட்டோ டிரைவர்களுக்கு ₹1500, பதிவு செய்யப்பட்ட நடைபாதை வியாபாரிகளுக்கு தலா ₹2500. மத்திய திட்டங்களின் கீழ் பதிவு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கு அடுத்த 2 மாதங்களுக்கு மாதம் ₹2000, 12 லட்சம் ஆதிவாசி குடும்பத்திற்கு மாதம் ₹2000 என பாதிக்கப்படும் மக்களுக்கு நிவாரணத் தொகை வழங்கப்படும் என மகாராஷ்டிரா முதல்வர் உத்தவ் தாக்கரே கூறியுள்ளார்.